ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஆசீர்வாதமான காலை வேளையில் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமர் நிருபம் 2 அதிகாரத்தில் 6 வசனத்தை நாம் படிக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். ஆம் அருமையானவர்களே, அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். நீங்களும் கூட ஒரு விஷயத்தை இந்த காலையில் நல்ல மனசில் எடுத்துக்கிடணும். தேவனுக்காக கிரியை செய்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். தேவனுக்காக செயல்படுகிற ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். தேவனுக்காக ஓடுகிற, தேவனுக்காக பிரயாசப்படுகிற, தேவனுக்காக வேலை செய்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதா. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதா அவர் பலனளிக்கிறார். ஆம், தேவன் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக்கினார் என்றால் அவனுடைய கிரியை, தைரியமா கோலியாத்தை எதிர்த்து கோலியாத்தோட சண்டை போடுறதுக்கு போய் நின்னா, உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போனா. அவனுக்கு பிழைப்போங்கிற நம்பிக்கை கூட இல்லை. சின்ன பையன், கோலியாத் ஒரு பெரிய ராட்சசன், அந்த ராட்சதனோட மோதுவதற்கு, அந்த அரக்கனோடு மோதுவதற்கு இந்த சிறு பையன் மிகுந்த தைரியம் உள்ளவனா, விசுவாசம் உள்ளவனா, நம்பிக்கையோடு கூட தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்து நான் ஜெயிப்பேன் என்று அவன் முழங்கினான். உண்மையிலே அதன்படி அவன் ஜெயித்தம் காட்டினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறான். அவனுடைய கிரியை, அவனுடைய செயல்பாடு, ஆண்டவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, பரலோகத்திற்காக நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்போது தேவன் அதை பார்த்து பலன் அளிப்பார். நம்முடைய செயல்பாடுகள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக, நம்முடைய செயல்பாடுகள் அநேகருக்கு உபயோகமானதாக, நம்முடைய செயல்பாடுகள் அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கும்போது ஆண்டவரும் நம்ம கூட இருந்து நம்முடைய செயல்பாடுகளை பார்க்குற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வருகையில் கூட அவர் வரும்போது அவரோடு கூட அவர் பலனை கொண்டு வருவார். எப்படி பலனை கொண்டு வருவாரா? அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொண்டு வருவார். சாதாரணமாக அல்ல, அவனுடைய கிரியைக்குரிய பலனை ஆண்டவர் கொண்டு வருவார்னு வேதாமம் சொல்லுது. அப்படி ஆண்டவர் கொண்டு வரும்போது, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வரும்போது அது எவ்வளவு மகிமையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு, கிரியைகளுக்கு தக்க பலன் அளிப்பாரு, உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பாரு. இந்த நேரத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்காய் கிரியை செய்யுங்கள். மீன் பிடிக்கிற சீஷர்களை அழைத்து மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அவர்கள் தேவனுக்காக வேலை செய்ய தொடங்கினார்கள். தேவனுக்காக வேலை செய்வோம், அவருடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்வோம், அவருடைய மகிமைக்காக வேலை செய்வோம். அவருக்காய் வேலை செய்யும் பொழுது பரலோக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ண முடிஞ்சோம் பண்ணுவோம். பிதாவே,
அருமையான காலை வேளையில கர்த்தருக்காக வேலை செய்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக பணி செய்கிற ஒரு சிந்தையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு சுபாவத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தருக்காகவே இருக்க வேண்டும். இயேசுவே, நாங்கள் நிறைய கிரியை செய்ய வேண்டும். எங்கள் கிரியைகளுக்கான பலனை கர்த்தர் தரும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நிறைய கிரியைகளை செய்ய எங்களை ஆண்டவர் பலப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமென்.